இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய நமது இயக்குனர் சங்க ஷோவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றி. காலம் ரொம்ப வேல்யூபிளானது. உங்களோட இந்த 2.5 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் அந்த படம் உங்களை சந்தோஷப்படுத்தினா எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், ஒரு ப்ரொடியூசராக இது எனக்கு இது 3வது படம். 2017 தப்பாட்டம், 2021 ஆன்டி இண்டியன், இப்போ இந்த படம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பித்தது இந்த படம். காலமும் துரோகமும் அறிவும் போட்டி போட்டு ஒரு விளையாட்டு காமிச்சிச்சு. நான் பேர் வாங்கணுங்கிறத விட ஒரு பெரிய பேர் வாங்கின டைரக்டர் அமீர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றக்காக நான் அந்த படத்தில் ரொம்ப நான் மெனக்கெட்டிருக்கேன். அதில் இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தில் அவரோட பேரை சில பேர் கெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இயக்குனராக அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பின்னாடி நின்றுருக்காங்கிறது என்னை விட உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூனியனுக்கு பெருமை சேர்த்த பல இயக்குனர்களில் அவர் ஒருத்தர். இந்த மேடையில் எப்படி இருக்காங்களோ நம்ம முன்னவர்கள், இது மாதிரி இந்த இயக்குனர் இனத்துக்கு பெருமை சேர்த்த இயக்குனர்களில் அவர் ஒருத்தர். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரையில் இப்போ நல்ல ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட விற்கிறது ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகலை வைக்கும். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை கௌரவித்த நம்ம தலைவருக்கும் பேரரசு சாருக்கும் மற்றும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தோட ஆக்கத்துக்கு பெரிய உதவியாக இருந்தது நம்ம பாலமுரளிமுடைய வசனம். பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் பல இடங்களில் வந்து அனல் பறக்குதுன்னா அவருடைய வசனம். என்ன ஒருனா முழுசாக அதை எடுக்க முடியல எங்களால், முழுசாக அது அவர் எழுதி முதல்ல அவர் எழுதி கொடுத்த வசனத்தை முழுசாக எடுத்துருந்தா இன்றைக்கி படம் வேறு ஒரு தளத்தில் இருந்திருக்கும். ஆனால் சென்சாரை பொறுத்தவரையில் சார், ஆன்டி இண்டியன் படத்தை போய் நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். நான் அது மாதிரி நான் கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதில் நான் போராடி ஜெயிச்சிருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் கதையை பாதிக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லாதனால நான் அதை சரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதனால் அந்த பாலமுரளி வர்மனுக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னாடி நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்து முத முதல்ல பாராட்டின அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஏடி வைசுதீன், ஒரே ஆள் அதான் சொல்லி. இந்த படத்தை பொறுத்தவரையில் மேனேஜரு, ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே நான் தான். எனக்கு அப்புறமே 2 பேர் தான் இருந்து இந்த 2 வருஷம் இந்த படத்துக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் மிரட்டிட்டார் இந்த முதல் சீனில், சார் நெஜ கொலகாரனை பார்த்த மாதிரி இருந்தது சார். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார், அது டெரராக இருந்தது அந்த அந்த ஓப்பனிங் சீனுக்கான அந்த பெப்பு. ஆமாம், வருங்காலங்களில் இணைஞ்சு நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார். நன்றி சார், மற்ற அனைவருக்கும் நன்றி. இந்த பாலமுரளி வரும் பேசுவார். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தை பார்த்தீர்கள், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தயாரிப்பாளராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அதற்கே ஒரு பெரிய துணிவு வேண்டும். படத்தில் 2 தேர்தல் வருது, ஆனால் இந்த படம் பல தேர்தல்களை கடந்துருக்குது. அதனால் அவ்வளோ சிக்கல்கள், அவ்வளோ பிரச்சனைகளை மீறி இதை கொண்டு வந்தே தீர்வுன்ற இந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி எந்த தயாரிப்பாளருக்கும் இருக்குமானு தெரில. அதற்கு தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். படம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மூத்தவர்கள் பேசுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுறதும் தமிழை அழியாமல் காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். அதே மாதிரி உயிர் தமிழுக்கு அதையும் பெரிய போராட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் போராட்டம் தான் சார். அதனால் முதல் பாராட்டு வந்து ஆதாம் பாவசார் தான். ஏன்னா வேற ஒரு ஆள்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்த சிக்கல் பிரச்சனைகள் அவ்வளவு ஒரு தடங்கல்கள். அப்புறம் ரிலீஸ் டயத்தில் அமீர் மீது வந்த ஒரு குற்றச்சாட்டுகள்,
இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருனா பெரிய விஷயந்தான், பெரிய மனோதைரியம் அவருக்கு. மற்றவங்களும் பயந்துருவாங்க, ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சரியாக வருமா அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணார் பாருங்க, அதான் ஆதம் பாவா. ஆமாம், இது அமீர் சாருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதை விட நீங்கள் அமீர் சாருக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம், சரியான நேரத்தில் ஒரு சரியான செயல்னு சொல்லலாம். அது என்றைக்குமே அமீர் சார் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காருங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். படம் எங்கேயுமே ஃபஸ்ட்டு போர் அடிக்கலை. அரசியல் அதில் ஒரு லவ் வச்சுட்டு ஒரு ஹியூமர் கலந்து ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் நம்ம பாலம்பூர்னாலே இது வரைக்கும் பாலம்பூர்னாலும் இசைந்தான் ஞாபகத்துக்கு வரும், நீ வசனம் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. வசனம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் ரெண்டு ஹீரோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், ஒன்று அமீர், இன்னொன்று இசை. ரீரிகார்டிங் படத்துக்கு மிகப்பெரிய படம், பல இடங்களில் ரீரிகார்டிங் தான் தூக்கி நிறுத்தியிருக்கு. வித்யாசாகர் சார், வித்யாசாகர் சார் அவருடைய அவருக்கும் கண்டிப்பாக பாராட்டை தெரிஞ்சுக்கணும். நல்ல அந்த பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்குள்ள அந்த ஒரு டெம்போ கொடுத்துருக்காரு, உண்மையில பாராட்டணும். இதில் யார் நடித்தாலும், அஜித் நடித்தாலும் விஜய் நடித்தார், இதைத்தான் அவர் பண்ணியிருக்க முடியும் அந்தளவுக்கு பண்ணியிருக்கார். இசை கும்ப பக்கபலம், இந்த படத்துக்கு இன்னொரு பக்கபலம் நீங்கள் தான். வெளியில் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணுங்கள். இந்த படம் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, எல்லா விமர்சனமே பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்கள் விமர்சனமும் இதில் சேரும்போது இன்னமும் இந்த படம் இன்னமும் அது எப்படியுமா வசூல் வர்றதுக்கும் வெற்றி அடையிறக்கும் ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்ன எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே? படம் ஒரு கைத்தட்டுங்க அப்புறம். ஏன் ரொம்ப டல்லாகிடுறீங்க அப்பப்போ? ரொம்ப கேலப் பண்ண வேண்டாமா. நம்ம முன்னாள் செயலாளர் அவர் அமீர் அவர்கள், அவர் வந்து அவருக்காக நம்ம நிற்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் இந்த ஷோவுக்கு வந்து நானே இவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் இன்னும் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன்னு, ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது நீண்ட நெடுநாள் பயணமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆதம்பாவை ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தில் தான் சந்தித்தேன், ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே ஆரம்பித்த படம். இதில் அமீர் வந்து இளமையாக இருக்கும்போது ஆரம்பித்த படம், இன்னும் அந்த இளமையை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அப்போ தான் எடுத்திருக்க படம் அது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடி, அது பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து, பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து, தீர்க்கவே முடியாத பிராதம்பாவே அவர் ரெண்டே பேர் உட்காந்து தீர்த்துக்கிட்டாங்க போல். அதுதான் எப்பவுமே ஒரு நல்ல கிரியேட்டருக்கும் ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கும் அழகாக தான். ஸோ அதையே ஒரு மிகச்சிறந்த ஒரு, இவ்வளவு காலம் கடந்தாலும் இந்த இது எவ்வளவு பணம் விரயமானாலும் பரவாயில்லை, நான் எடுத்த அந்த முயற்சியில் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சாதனை பண்ணியிருக்கிறது ஆதம்பாபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கும் சரி, நம்ம உறுப்பினர்களுக்கும் சரி, நிறைய விஷயங்களை பண்ணவர் நம்ம தம்பி, நம்ம ஹீரோ அமீர் அவர்கள். அமீர் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ நிச்சயமாக அமீருக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்பது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து. எப்பவுமே ஒருத்தர் நேர்மையாக இருந்தால் நிறைய கல்லடி வாங்க வேண்டியிருக்கும், ரொம்ப நியாயமாக இருந்தால் கொஞ்சம் அடி வாங்க வேண்டியிருக்கும். நம்மளையே தப்பு தப்பாக எழுதலையா, நம்ம பசங்க ஏதாவது போடுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் கூட சிலது பதில் போடுவீங்க, சிலர் அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம். நம்ம சமுதாயமே அப்படித்தான், ஒருத்தன் எப்படா ஒருத்த மேலே தப்பாக ஒரு கல்லை வீசுவாங்களோ அதை எதிர்த்தும் கேள்வி கேட்க மாட்டோம், சில பேர் உள்ளுக்குள்ளே ரசிக்கவும் செய்வாங்க. இந்த உலகம் அப்படித்தான். பட் அந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்ம ஒரே ஒரு பதில் தான், உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த திரைப்படம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் அமீர் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு படம். அமீர் வந்து இந்த அளவுக்கு அழகாக ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருப்பார் நான் எதிர்பார்க்கலை. அமீர் ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவதற்கு இந்த படம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தம்பி அமீர் அவர்களுக்கும், அதே மாதிரி நம்ம பாலு பாலமுரளி
அவர் இப்போ பயங்கரமாக எழுதியிருக்கான்ப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வளமுரளி அடிக்கடி சந்திப்போமே தவிர இது ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கு, சீக்கிரம் அவரை வச்சு கூட ஒரு படம் பண்ணுங்க. வளமுரளியை வச்சு இவரை வச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார், பின்னுவாங்க. கொஞ்சம் இடம் கிடைக்கலையேன்னு பார்த்துட்ருக்காங்க. நீ ஒரு லைனோடு விட்டுரு, இன்னும் அடுத்தடுத்த லைன் மற்ற ஆளுகளுக்கு. ஆக அதான் பாவா நமக்கான ஆள். அதுக்காக நம்ம ஒரு பெரிய கைத்தறி. நம்ம இத்தனை இயக்குனர் சங்க உறுப்பினர்களை இயக்குனர் சங்கத்தோடு தான் அவர் பரிணமிச்சு ட்ராவல் பண்ணியிருக்காருன்றது மிகப்பெரிய விஷயம். அதான் பாவா அவர்களை நம்ம கொண்டாடுவோம். அப்படியே நம்ம ஒரு அமௌண்ட்டை கட்டி சேர்ந்துருங்க, செலவோடு செலவாக. நீங்கள் வந்து இல்லை, எந்த நேரமே கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதால், இது சுஜிபி மேட்டர். நம்ம சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டால் நாங்கள் உங்களை உள்ளே வச்சு செஞ்சுக்குவோம். ஆல்ரெடி உறுப்பினர் ஆ இல்லை, உள்ளே வச்சு அப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கதைகளை சொல்லுவோம். எங்கள் பசங்க பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணும் சார். நீங்கள் அப்படி ஒரு தைரியத்தோடு நின்னீங்கன்னா பாலமுரளியில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஒரு படம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இதை சொல்லிவிடுங்க நீங்களே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அதாவது நான் சார் சொன்ன மாதிரி படம் ஆரம்பிக்கிறது இல்லை, அது முடிக்கிறது. அதுக்கு நான் தயார் நான். ஆமாம், நான் ஏற்கனவே ஆன்டி இண்டியன் படத்தப்போ நான் சொல்லியிருந்தேன். நான் சமூக கருத்துள்ள படம், அது வணிக ரீதியாகவும் வெற்றி அடைகிற மாதிரியான கதையோடு இருக்கிறவங்க எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ் தேடி வரலாம். சூப்பர். வெறுமான படம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம், அது வேண்டாம். அது வேண்டாம், அது அது அவருக்கு அவர் ஒழுக்கமாக அடுத்த படத்தை பண்ண விடாமல் பண்ணுவோம். நானே டெய்லி பத்தரை பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு நான் ஏற்கனவே நம்ம யூனியன் மெம்பர் தான். நான் ரெண்டு தேர்தல்கள் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு இடத்துல என்னென்னா, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓட்டு போட்டிருக்கேன். 2008 நாளை இயக்குனர் அணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணதில் நான் தான் முக்கியமான ஆள், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம யூனியன் ஆமாம் ஆமாம், அவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நானும் ஒரு காரணம். ஆமாம், அப்புறம் அதன் பின்பு பாருங்கள் படுத்திருந்த நம்ம யூனியன் எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சிச்சு, அப்புறம் வளர்ந்துச்சு, கட்டடம் ஆச்சு, இன்றைக்கி அப்படியே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம மெம்பர்களை. இதுக்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கிறேன், அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பின்னாளில் வந்த நாட்களில் என்னென்னா, என்னோட கார்டு வந்து டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா, நான் சார்கிட்ட கேட்டேன், செல்வமணி சார்கிட்ட, இல்லைப்பா அமீர் செக்ரட்டரியாக இருக்கும்போது உன்னை மெம்பர் ஆகியிருக்கிறான், அதனால் அவன் கையெழுத்து போடாமல் இருக்குன்ட்டு. அதனால் அந்த கையெழுத்து மறுபடியும் அமீர்கிட்ட வாங்கிட்டு. ஆமாம் ஆமாம், இல்லை பழைய பழைய பாம் பழைய பாம் இல்லை, அப்போ இருந்த பாம்பில் வந்து அவருக்கும் சேர்ந்தது நான், அதனால் வாங்கிட்டு. ஆமாம், அது ஒன்றும் இல்லை சார், பணம் கட்டுறது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த சீனியாரிட்டி வேணும், கௌரவமாக நினைக்கிறேன் நான். நம்ம யூனியன் மெம்பராக இருக்கிறது, ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறத விட நான் ஒரு இயக்குனராக இருக்கிறத தான் கௌரவமாக நினைக்கிறேன் நான். அதனால் எனக்கு அதை செஞ்சு விடுங்க சார். மீண்டும் ஒரு முறை நன்றி. உங்களோட பதிவு எனக்கு ரொம்ப முக்கியம், தயவுசெய்து அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. உயிர் தமிழுக்கு மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைய அரசியலில் வந்து கண் முன்னால் நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தில்லு வேணும், அதை நடிக்கிறதுக்கு அதை விட தில்லு வேணும். அதை ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இது திரைக்கு கொண்டு வர்றது அதை விட பெரிய விஷயம். எல்லாமே வந்து ஒரு படம் பண்ணும்போது வந்து லாபத்தோட நோக்கத்தில் தான் எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக வந்து எனக்கு தெரியுது சார் பேசும்போது. ஸோ இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கும் எல்லா மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரமேஷ் சார் அண்ட் டீம், தேங்க்யூ. என் பேர் வைரமணி, வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். நான் ஏதோ இந்த மைக்கு கொடுத்துட்டாங்க நம்மளை கேமராவில் எடுக்கிறங்கிறதுக்காக நான் சொல்லலை. அரசியல் படங்கள் வந்து வெட்டு குத்து அது இதுன்னு நிறைய வரும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு அரசியலோடு சேர்ந்து தமிழ் அழகாக சொல்லி ஒரு தமிழுக்கு பெருமை சேர்க்கறத விட ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக தமிழையும் அரசியலையும் அழகாக சேர்த்து இதில் வந்து அரசியல் பெருசுன்னு சொல்ல முடியாது, அந்த தமிழை தூக்கி நிறுத்துறதுக்கு உண்மையிலேயே அருமையாக பாடுபட்டிருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்கார். அமீர் இஸ் த கிரேட்டு. அந்த அம்மா ரெண்டு பேருனுடைய அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அருமையான காதல் கதையாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அருமையான படம், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இன்றைய அரசியலையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளையும் அழகாக அப்படியே தமிழோட காதலோடு கொண்டு வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. அமீர் சாருக்கும்
இந்த ப்ரொடியூசர் நம்ம ஆதம் பாபா அவங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, மிக மிக நன்றி. அருமையான படம், ஒவ்வொருத்தரும் அது பார்க்க வேண்டிய படம். அப்புறம் ஒரு சீனில் கூட போரே அடிக்கலை, ஒரு அரசியல் படம் பார்க்குற மாதிரியே இல்லை. அழகான ஒரு காதல், ஆனால் அவங்களுக்கு காதலுக்கு ரெண்டு பேருக்கு அதிகமாக கூட இல்லை, ஆனால் அதில் ஏதோ ஒரு காதல் இளையோடுது. அந்த கடைசியில் தமிழை பேசினாலும் அழகு, தழுவினாலும் அழகு அப்படின்னு ஒரு முடிப்பாங்க. ரொம்ப அருமையான படம், நல்லா இருக்கு. பிரமாதம். உயிர் தமிழுக்கு சிறந்த அரசியல் பொழுதுபோக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்கு. உயிர் தமிழுக்கு ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வரோம். படம் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல கலகலப்பாக இன்ட்ரெஸ்டாக போகுது. அப்புறம் உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. உயிர் தமிழுக்குன்னா இதில் வந்து ரெண்டு விதமாகவும் இருக்குது, அதில் ஹீரோயின் பேரும் தமிழ் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே மிங்கிள் பண்ணியிருக்காங்க. அமீர் சார் வந்து நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான அந்த பாடி லாங்குவேஜோட, பொதுவே அமீர் சார் வந்து ஒரு மாஸ் தான், ஸோ அந்த பாடி லாங்குவேஜில் சார் பண்ணியிருக்காங்க. எனக்கு அமீர் சார் வந்து பர்சனலாக பிடிக்கும், ஒரு பெரிய டைரக்டராக எங்களுக்கெல்லாம் வந்து முன்மாதிரியாக இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அமீர் சார் வந்து. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கான கரெக்டான நேரத்தில் கரெக்டாக படம் வந்திருக்கு. எல்லாருமே எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக படத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அமீர் சார் வந்து இந்த மாதிரி நேரத்தில் அமீர் சாருக்கு ஒரு கெட்ட பேராக இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அமீர் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப 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 நேர்மையான மனுஷன், அது எங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய சப்போர்ட் வந்து, நானும் வந்து இயக்குனர் சங்கத்தில் தான் இருக்கேன், எங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வந்து அமீர் சாருக்கு இருக்கும். நன்றி. அமீர் சார் நடிச்சிருக்கிற உயிர் தமிழுக்கு படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டாக ஒரு அரசியல் சட்டையர் படம், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அமீர் சாருக்கு வந்து ஒரு நடிகராக இது வந்து ஒரு பெரிய மைல்கல்ல அமையும். எல்லாருமே வந்து ஒரு அவர் இன்வெர்ட் ஒரு பெரிய ஹீரோ லெவலில் பார்க்குற ஒரு பார்க்க வச்சுருக்கிற ஒரு படம். அந்த மாதிரி கதையுமே அந்த அளவுக்கு நல்ல தூக்கி நிறுத்தியிருக்கு அந்த படத்தை. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல படம், எல்லாருமே பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உயிர் தமிழுக்கு படம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அமீர் சாரை பொதுவாக நான் வந்து இயக்குனராக ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் நடிகனாக வந்து வட சென்னையில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி எல்லா மனதையும் இடம் பிடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அதை பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாமல் காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் கூட சேர்ந்த காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்ல ஹியூமர் ரொம்ப செட் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான் உயிர் தமிழுக்கு. உயிர் தமிழுக்கு ஒரு காதல் கதையை அரசியல் பின்னணியோட மிகவும் அழகாக திரைக்கதை பண்ணி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அமீரண்ணா வந்து பருத்தி வீரன் கார்த்தியை பார்த்த மாதிரியே இருந்தது, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தானே கார்த்திக்கும் சொல்லி கொடுத்துருப்பார். ஸோ அதனால் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது, மிகவும் அழகாக இருக்குது. வித்யாசாகரோட இசை, பின்னணி இசை மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வழக்கம் போல் வித்யாசாகர் ஒரு மெலோடி கொடுப்பாரு, அந்த மெலோடி சாங்கும் கார்த்திக் பாடியிருக்காரு, ஆஞ்சி ஆஞ்சின்னு சொல்லிட்டு, அது மிகவும் அழகாக இருக்குது. ஒரு காமெடி படத்துக்கு மிகவும் அழகாக பின்னணி இசை அமைச்சிருக்காரு வித்யாசாகர். அப்புறம் வந்து பாலமுரளிவர்மன் அவரோட வசனம் வந்து படத்துக்கு ரொம்ப பலம் கொடுத்துருக்கு. சில இடங்களெல்லாம் வந்து அரசியல் நகாசெல்லாம் அழகாக பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஒரு காதல் கதையை இவ்வளோ அழகாக அரசியல் பின்னணியோட கொடுத்த மாதாபாபா அவர்களுக்கும் தயாரித்து அவரை இயக்கியிருக்காங்க, அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அமீர் அண்ணனுக்கு நன்றி, இந்த படக்குழுவினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். உயிர் தமிழுக்கு உண்மையிலே இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படம் தியேட்டரில் எல்லோரும் பாருங்கள். ஒரு அரசியல் படம்னாவே ஒரு பிரச்சனை அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பதவிக்காகத்தான் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் அரசியல் படம்னாவே அந்த கருத்து கணிப்பில் இருந்திருக்கோம். அதை தாண்டி ஒரு லவ்வுக்காக ஒரு அரசியலே ஒரு லவ் அப்படின்னு ஒரு கலத்தை சொல்லியிருக்காங்க. இதில் நடித்த அமீர் சார் வந்து ரொம்ப யதார்த்தம் நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப சூப்பருங்க, ஒரு சீன் கூட போர் அடிக்கலை. எவ்வரி ஒன் சீன் என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். இது ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், ஆடியன்ஸ் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க. சத்தியமாக சொல்கிறீங்க, நான் ஒரு இயக்குனர், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் மக்கள் இந்த படத்தை பாருங்கள், போர் அடிக்காது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அமீர் சார். அமீர் சாருக்கு வாழ்த்துக்கள், இயக்குனர் வாழ்த்துக்கள். படத்தின் டயலாக் ரைட்டர் செம சூப்பர், ரீ ரெக்கார்டிங் வித்யாசாகர் சார் செமையாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்குங்க, தேங்க்யூ வெரி மச். இந்த படம் ரொம்ப நேர்த்தியான ஒரு அழகான படம்,
அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியல் புரிஞ்சவங்களுக்கு, அரசியலோடு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப ரசனையான, ரசிக்கத்துக்கக்கூடிய மிகச்சிறந்த காட்சியாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஒரு இயக்குனராக யோசிக்கிறப்போ வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு களத்தில் ரொம்ப கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு புதிய கதாநாயகன் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். படத்தில் ஒவ்வொரு காட்சி மிகச்சிறப்பாக, வசனங்கள் பிரமாதமாக இருக்குது. இது எப்படி இருக்க போதும் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே அமீர் அண்ணா வந்து ஒரு சீரியஸான ஆள். அவருக்குள்ளே ஒரு நகைச்சுவை இருக்குங்கிறது, அவர் மதுரக்காரங்கிறது இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. மிகச்சிறந்த படம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாக்கியராஜ் பரசுராமன், செங்கோடி குறும்பட இயக்குனர். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, முழுக்க முழுக்க அரசியல் கலந்த ஒரு அரசியல், எல்லாருக்குமே தமிழ் எந்தளவுக்கு நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த அரசியல் கலந்த ஒரு திரைக்கதையை அமீர் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வசனம் வந்து பாலமுரளிவர்மன் பிரமாதமாக எழுதியிருக்காரு. பல இடங்களில் கைத்தட்டல் வாங்கியிருக்கு. மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உயிர் தமிழுக்கு மிக சிறப்பான படம் ஆதம் பாபா சார் வந்து இயக்கியிருக்கிறாரு. மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறாரு. அமீர் சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. இது அரசியல் படம். அரசியல் தெரிஞ்சவங்க தான் பார்க்கணுங்கிறது இல்லை, அரசியல் தெரியாதவங்களுக்கும் இதில் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்குது. அதில் வந்து ஆன்மா அரசியல்ன்ற ஒரு அரசியல் சொல்லியிருக்கிறாரு, அது வேறு லெவலாக இருக்குது. அரசியலுக்கு வர்றவங்க பல பேர் பல காரணத்தினால வருவாங்க. நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேம்பாங்க, இந்த நாட்டையே திருத்த போகிறேம்பாங்க. அப்படிலாம் எதுக்கும் அமீர் சார் வந்து நாட்டை திருத்துறேன் நல்லது செய்யணும்லாம் சொல்லலை. அவர் வந்து அந்த அரசியலுக்கு எதுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே புதுசாக இருக்குது. இதுவரை எந்த படத்துலையும் சொல்லாத ஒரு விஷயமாக இருக்குது. மிக சிறப்பாக இருக்குது. எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். எல்லோரும் பாருங்கள். வணக்கம். உயிர் தமிழுக்கு ஷோ பார்த்துட்டு வரோம். படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு அந்த பொலிட்டிக்கல்னாலே வந்து அதில் வந்து எல்லாமும் இருக்கும். நையாண்டி, த்ரில்லிங்கு, க்ரைம் எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கும். இப்போது அரசியல்னாலே அப்படி தான் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ தேவையோ அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமீர் சார் வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் அவர். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேர்மையான, உண்மையாகவே அவர் வந்து ஒரு மக்கள் போராளி தான் அமீர் சார் வந்து. அதை இந்த படத்தில் வந்து மக்கள் போராளியாக பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் அமீர் சாருக்கு கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப 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 நேர்மையான ஒரு மனுஷன். இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும், பழகினவங்களுக்கு. ஸோ எங்களுக்கும் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு நாங்கள் வந்து டைரக்டராக வந்து போராடிட்டுருக்கோம். ஸோ அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப நேர்மையான மனுஷன். ஸோ இந்த நேரத்தில் அப்படி ஒரு படம் அவருக்கு வந்து இந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். நன்றி. வணக்கம். படம் பார்த்தோம். தமிழ் உயிருக்கு நிச்சயமாக வந்து மிக பிரமாதமான படம். இப்போ சூழ்நிலைக்கு நமக்கு தேவையான படம், தமிழ்நாட்டுக்கு தேவையான படம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அரசியல் கதை தான், ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன லேக்கு கூட இல்லாமல் அருமையாக வந்து பார்க்குற மாதிரி, ஆரம்பத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். உயிர் தமிழுக்கு படம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக பண்ணியிருக்காரு. சிறப்பான படம். இயக்குனர் ஆதம் பாபா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமீர் சார் வந்து மிக நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள் அமீர் சார் ஹீரோவை பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அமீர் சாரோட கேரக்டரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதேமாரி இந்த உயிர் தமிழுக்குன்ற படத்தில் பார்த்திங்கன்னா அரசியலை தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்தால் அதுக்குள்ளே ஒரு அழகான காதல் கதையை சொன்னார் பாருங்கள். மிக அற்புதமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ட்ரெண்டில் இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட, அதாவது நாம் வந்து அந்த களத்திலே இருந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தார் டைரக்டர். அது வந்து டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நடித்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டரை சிறப்பாக பண்ணதுனால ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை, அந்த களத்திலே நம்ம இருந்த மாதிரி இருக்குது. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாருமே இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.